ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலாவது பாடலாக சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்த பாடலாக
கூடாதது ஒன்றுமில்லையே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சுஸ்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. கடல் மீது நடந்தாரே, கடும் புயல் அகற்றினாரே. கடல் மீது நடந்தாரே, கடும் புயல் அகற்றினாரே. மாலை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்களுமே துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை சூழ்ந்திருக்கிறவரே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே. எங்கள் மருதோன்றி பூங்கொத்தே, நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணங்கள் பாத்திகள் போல அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா முடி சொல் சொல்லாய் அழகா இருக்கிறவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தரங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே ராஜா. அந்த எல்லா எல்லைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதங்களை எங்களை காணுவதற்கு கர்த்தர் நீங்க கிருபை தந்தீங்களே ராஜா. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆவி ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எத்தனை தேவைகள், எத்தனை ஆண்டவரப்பா குறைவுகள் இருந்தாலும் உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய தயவினால, உங்களுடைய இரக்கத்தினால எங்களை முடி சூட்டி வந்தீங்களே ஆண்டவரே. அந்த நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நல்ல தகப்பனுக்கே நாங்கள் நன்றி செலுத்து. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. நீர் மாறாதவர் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரர் நீங்க ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபை
உங்க பலத்தினால எங்களை நடத்தி வந்தீங்களே ராஜா, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. எத்தனை சோர்வுகள், எத்தனை தனிமைகள், எத்தனை கஷ்டங்கள், பாடுகள், எத்தனை தேவைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்ததே ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. யாராவது எங்களை தேற்றிட மாட்டார்களா? யாராவது எங்களை அடரப்பா ஆண்டரோ அரவணிக்க மாட்டார்களா என்று எதிர்நோக்கி நிற்கும் போதெல்லாம் தேவன் நீங்க மாத்திரம் ஆண்டவரே எங்களை அரவணித்து வந்தீங்களே ராஜா எங்கள் வாழ்க்கையில. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா. தாவீதே போல் ஆண்டவரே அப்பா, தனிமையின் நேரங்கள்ல உம்மை துதிக்கும் போது, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாடும் போது ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்தீங்களே ராஜா, அந்த எல்லா எல்லைகளுக்கும் நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே இந்த பூமியில, உம்மை போல வேற யாருமே இல்லை ராஜா. எங்களை அரவணைப்பதற்கு, எங்களை ஆட்சி தேற்றுவதற்கு ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எந்த இடங்கள்ல நாங்கள் அவமானப்படுகிறோமோ அந்த இடத்துல எங்கள் தலையை உயர்த்தின தகப்ப நீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றி. அவமானம் அடைவதில்லை அப்பா நானும் மெதுப்பில்லை.
11:40 போது பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இந்த மாதத்திலையும் கூட நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை என்ன செய்வீங்க? காண்பீங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசத்தின் அளவை பொறுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மைகள் உண்டாகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரி, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, முதல்ல மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, அதுக்கப்புறம் பின்பாக மரியாள்கிட்ட என்ன பண்றாரு சொல்றாரு. முதல்ல பாருங்க, மார்த்தாள் வந்து சொல்றா, இயேசு கிறிஸ்து பெத்தானிய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அப்போ அந்த பக்கத்தில் இருக்க இந்த பெத்தானிய கிராமத்தில் வந்து யார் இருந்தாங்கன்னா, மார்த்தாள், மரியாள், லாசர்னு மூணு பேர் இருந்தாங்க. ரெண்டு அக்கா ஒரு தம்பி. எத்தனை பேர்?
மொத்தம் மூணு பேர், ரெண்டு அக்கா, அவங்க தாய் தகப்பன் இல்லை, ரெண்டு அக்காவும் ஒரு தம்பி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் இந்த பெத்தானியா கிராமத்துக்குள்ளே உள்ளே வர்றாரோ அப்போதெல்லாம் அவங்க வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு போகிறாரு, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு என்ன செய்கிறாரு, போகிறாரு. இதெல்லாம் அவர் ஏழு ரூபாய் எப்போதும் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பழக்கம். ஒரு நாள் பக்கத்து கிராமத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. லாசருக்கு ரொம்ப உடம்பு இல்லாமல் செஞ்சு மரணத்துக்கு நேரம் என்ன பண்ணியிருக்கான், தள்ளப்பட்டு கிடக்கிறான். அந்த சூழ்நிலை அங்கேருந்து செய்தி அனுப்பப்படுது. யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இயேசுட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் நேசித்த லாசூர் என்ன பண்ணுறான், வியாதிப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி வியாதிப்பட்டு கிடக்கிறான்னு சொன்னார், உடனே ஆண்டவருக்கு புறப்பட்டு போனாரா, உடனே போகலை. அவர் என்ன பண்ணார்னா சொன்னார், பின்னும் மூன்று நாட்கள் தாமதித்தார். அந்த ஊர்லேயே என்ன பண்ணார், ஒரு மூன்று நாட்கள் தங்கி ஊழியம் செய்தார். உடனே புறப்பட்டு என்ன செய்யலை, போகலை. அல்லேலூயா, ஆமென். இப்போ பாருங்கள் இவங்க விசுவாசம் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம விசுவாசத்தை சின்னத்தில் சோதிக்கும்படியாகவே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன். இவங்க சோதிக்கும்படியாகவே உடனே என்ன பண்ணல, கர்த்தர் போகலை. நமக்கு உடனே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யலைன்னா உடனே என்ன ஆகிடக்கூடாது, இனிமேல் செய்யவே மாட்டார் அப்படின்னு செய்யக்கூடாது, முடிவு பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் வாங்கினா உடனே முடிவுக்கு என்ன செய்வாங்க, பெயரக்கூடாது, முடிவு பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், ஏற்ற காலம், ஒரு குறித்த காலம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஏற்ற சமயத்தை கர்த்தர் நினைக்கிறாரு, வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அந்த நாள் என்ன செய்யும், இது நிறைவேறும். நம்புறீங்களா? சரி, இப்போ பாருங்கள், இவர் சொல்லி ஒரு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு, அங்கே தாமதிச்சு அப்படியே இருக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் நான்காவது நாள் மறுநாள் காலையில் சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே போவோம், பெத்தானியா கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சீசர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அந்த சீசரில் ஒரு சீசர் நம்மளை பற்றி நம்மளால தெரியும், யார், தோமா. பாருங்க 11:15 வாசிங்க, அதே 11:15. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, நாமும் அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். அதோட அர்த்தத்தை நான் சொல்றேன், இந்த தோமா வந்து என்ன பண்ணுறான்னா, இவங்க வந்து சொல்கிறாங்க, எப்பா லாசரு சாக போகிறான், மறிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கிறான், நீங்கள் ஜோமனை வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா சீசர்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசு உடனே போகலை, தாமதம் பண்ணுறாரு. அவன் மறுநாள் மறித்து போனான்னு தெரிஞ்சு வச்சு, மறித்த செய்தி எங்கே வந்துருச்சு, ஏசு இருக்கிற இடத்துல வந்துச்சு, ஏசு அவன் செத்து போயிட்டான்ப்பா அப்படின்னு செய்தி வந்துருச்சு. இவர் உடனே புறப்பட்டு போகலை, மூன்று நாட்கள் இருந்துட்டார். நாலாவது நாள் கிளம்பி போகிறாரு. அப்போ கிளையும் போது இந்த தோமா என்ன சொல்கிறான், ஏன் சொல்கிறாரு, நம்ம அந்த கிராமத்துக்கு போவோம், பெத்தானியை போவோம்னா, சரி வாங்க நம்ம எல்லாரும் சாகுதுக்கு போவோம். அவன் இடும்புக்கு என்ன பண்ணுறான், சில பேசும்போது சொல்லுவாங்கள்ல, ஆமாம் சொல்ல வேண்டிய ஒழுங்காக வர வேண்டிய நேரத்தில் வரமாட்டாங்க, ஆமாம் வாங்க வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி அந்த மாதிரி இந்த தோமா என்ன பண்ணுறான்னா, எப்போதுமே தோமா எப்படிப்பட்டாள், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆமாம் ரொம்ப சந்தேகப்படுவார். இந்த தோமா என்ன சொல்வார்னா, ஏசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார், உயிரோடு எழும்பி 10 பேர் அந்த ரூம்குள்ளே இருந்தாங்க. அப்போ அவர் தரிசனமானார், தரிசனமாகி அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறத காண்பிச்சார். இவங்க 10 பேர் தோமாட்ட, அன்னைக்கு தோமா இல்லை, தோமாட்ட போய் சொல்கிறாங்க, தோமா ஆண்டவர் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தோமா சொல்கிறான், நம்பிக்கை வரல. அவன் என்ன சொல்கிறானா, நான் அவரை பார்க்கணும், அவர் அந்த அடித்த ஆணி அடித்த அந்த ஓட்டையில் என் கையை உள்ளே டென் செய்யணும், நான் உள்ளே விட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன், அவருடைய விழாவில் என் கையை என்ன செய்வேன், நான் வைப்பேன், அப்போ தான் நான் என்ன செய்வேன், நம்புவேன் நான். லலோவியா. அதனால என்னமோ தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த தோமா மறித்து போனார். இந்த ஜனங்கள்லாம் எப்படி தான் இருக்கிறாங்க, அற்புதம் நடக்கட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு வரேன், உங்கள் ஆண்டவர் எனக்கு என்ன செய்யட்டும், நீ முதல்ல வா, அப்போ தான் உனக்கு என்ன செய்வார். இவங்க என்ன சொல்லியிருந்தது, என்னமோ அந்த தோமாவுடைய ஆவியை என்னமோ, யாரு என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, என்ன நீங்கள் யார்ட்ட இப்படி சொல்லி கேள்விப்படலையா, நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, சொன்னதுக்கு உடனே எங்களுக்கு அந்த ஆண்டவர் அந்த அற்புதம் செய்யட்டும், அல்லது ஃபஸ்ட்டு உனக்கு அந்த அற்புதத்தை செய்யட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி எவ்வளவோ சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தோமாவும் அப்படி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், சொன்னான், ஒரு நாள் அவனுக்காகவே கர்த்தர் தரிசனமானார். 11 பேர் தோமா இருக்கையில் தரிசனமாயிட்டு தோமா கூப்பிட்டாரு, வாப்பா வா, என் கைகள் என்ன செய், உன் விரலை உள்ளே விட்டுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு அவ்வளோதான் சாக் ஆகிட்டான், இல்லை ஆண்டவர் என் நம்புற ஆண்டவர், இல்லைப்பா என் கைக்குள்ளே நீ என்ன செய், என் கையை விட்டுப்பார், என் விழாவில் உன் கை என்ன செஞ்சுவார், நீ போட்டு பாரு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா.
இப்ப அதே மாதிரி தான் அந்த தோமா இங்க லாசர் செத்து போயிட்டான். அந்த நேரத்துல ஆண்டவர் உயிரோட இருக்கல ஒழுங்கா போய் என்ன பண்ணிருக்கலாம், அவரு காப்பாத்திருக்கலாம். செத்து மூணு நாள் ஆச்சு, இப்ப என்ன பண்றாரு, இப்ப போறாராம், வாங்க எல்லாரும் போய் சாவோம் அப்படின்னு பண்றான், சாகிறதுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு பண்றான். அதுக்கும் ஆண்டவர் உனக்கு ஒண்ணுமே பதில் சொல்லல. அவன் இவ்வளவு பேச்சு பேசினா கூட அவனுக்கு என்ன பண்ணல, நம்மளா தான் என்ன செய்வோம். இப்ப பேதுருவ பார்த்து உடனே சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார். இவனை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஆனா இவனை ஒண்ணுமே என்ன செய்யல, சொல்லல. சரி, அவர் புறப்பட்டு பேசாம என்ன பண்ணிட்டாரு, பெத்தானியா கிராமத்துக்கு உள்ள போறாரு. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை உங்க முன்னாடி நிறுத்துறேன். இப்ப பாருங்க, பெத்தானியா கிராமத்துக்கு உள்ள வரையில மார்த்தாள் பார்க்குறா, கேள்விப்படுறா, ஏசு நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காருன்னு. மூத்தாக்கா வந்து இந்த மார்த்தாள் வேகமாக ஒடியாந்து என்ன பண்ணுறா, ஆண்டவர் நின்று இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கா, ஆண்டவர் நீர் இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி நெஞ்சிருக்க மாட்டான், மறைச்சிருக்க மாட்டான், நீ இப்படி இல்லாமல் போயிட்டீரே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே ஆண்டவர் சொல்லாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வ காண்ப, அவன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவ சொல்லான், ஆமாம் ஆமாம், நீங்கள் ரெண்டாம் வருகையில் வரும்போது அவன் என்ன செய்வான். இவர் சொல்றாரு இப்ப செய்ய போற அற்புதத்தை சொல்றாரு, அவ சொல்றா இன்னும் எப்ப ஆண்டுடைய வருகோ வருகையிலே அவன் என்ன செய்வான், உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உடனே அவளுக்கு அந்த ரகசியம் என்ன செய்யல, புரியல. அல்லேலூயா. ரொம்ப உறவு இருந்தா தான் தேவனுடைய ரகசியம் நமக்கு என்ன செய்யும், புரியும். தேவனோடு நல்லா நீங்க ஐக்கியப்பட தான் அந்த வசனத்தோட ஆழங்கள், அவருடைய அன்பின் அகலம் நமக்கு என்ன செய்யும், புரியும். இல்லைன்னா நமக்கு என்ன செய்யாது, புரியாது. சரி, திரும்ப இந்த செய்தி எங்க கேள்விப்படுறாங்கன்னா, மரியாள் கேள்விப்படுதான். மரியாள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க மரியாள் உண்மை வேகமாக ஓட்டமாக ஓடியாடுறா, அவர் தெருலன்னு பேசிக்கிட்டு இருக்கா, மார்த்தாள் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கா, ஆண்டவர் நிற்கிறாரு தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மரியாள் வந்து தெருன்னு பார்க்கல, நேரம் எங்கே விழுந்துட்டா, அவருடைய பாதத்திலே விழுந்துட்டா. பாதத்தில் விழுந்து உடனே சேர்ந்து கட்டி பிடிச்சி என்ன பண்ணுறா, அழுகுறா. அல்லேலூயா. ஆமென். இவன் அழுகிறத பார்த்துட்டு, இந்த முழு பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவும் கண்ணீர் விட்டார். வசனம் இருக்கான் பாருங்கள், 30 வாசிங்கம்மா. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், 34 அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள், இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. அவன் அழுகிறத பார்த்து மார்த்தாள் வந்தால் ஆண்டவர் அளவே செய்யலை, கவலைப்படவே செய்யலை. ஆனால் மரியாள் வந்ததுமே இடம் என்ன பண்ணுறாரு, அல்லேலூயா, அவருடைய ஆவியில துயரப்பட்டு கலக்கம் அடைந்து கண்ணீர் விட்டாராம். அல்லேலூயா. ஏன்னா அவர் நேசிக்கிற பிள்ள. நம்ம ஆண்டவர் அதிகமா நேசித்தோம்னா நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் அதிகமா நேசிக்க நேசிக்க, முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நேசிக்க நேசிக்க, உங்க கண்ணீருக்கு கத்தர் என்ன செய்வார், பதில் கொடுப்பார். நான் சொல்ல வந்த காரியத்துக்கு வரேன். சரி, இப்ப இங்க வந்தாச்சு, எங்க வந்தாச்சு, பெத்தானிய கிராமத்துக்குள்ள வந்தாச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவனை எங்க வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, 39 இயேசு சொல்கிறார், அந்த கல்லை எடுத்து போடுங்கப்பா அப்படிங்கிறார். ஆ, இந்த மார்த்தாளுக்கு எப்போதுமே என்னதான் இருந்துக்கிட்டே இருக்கு, அவிசுவாசம் இருந்துக்கிட்டே இருக்கு. அவரே அற்புதம் செய்ததுக்கு வந்து நான் உயிரோடு எழுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து போடுப்பான்னு சொல்கிறாரு. இந்த மார்த்தாள் என்ன பண்ணுறா, ஆண்டவரே அது 4 ஆச்சே நாருமே, இப்போ போய் என்ன பண்ணுறீங்க, ஏன் 4 என்ன நாரின வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்முடைய நாரி போன வாழ்க்கைய சுத்திர வீச்சம் அடைந்த நம்முடைய வாழ்க்கையும் கூட நறுமணமாக கர்த்தர் மாற்ற முடியும். எத்தனை நம்ப முடியும், நம்புறீங்க. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை என்ன செய்வீங்க, காண்பீங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, 4 ஆச்சே நாருமே அப்படிங்கிறா. அப்போ உன இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தா என்ன செய்வ, நீ விசுவாசிமா, நீ தேவ மகிமை என்ன செய்வ பார்ப்ப அப்படிங்கிறாரு. அவளுக்கு இன்னும் நிசை மாதிரி இல்லை, விசுவாசம் வந்த மாதிரி இல்லை. உடனே அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, 43 இவைகளை சொன்ன பின்பு, அல்லேலூயா சொல்லுங்க, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு உரத்த சத்தமா என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அந்த சத்தமிட்ட சத்தத்தில் அந்த லாசரு, செத்து போன லாசரு உயிரோடு என்ன பண்ணான், எழும்புனான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் மரித்ததை கூட உயிர்ப்பிக்கும். இந்த விசுவாசம் செத்து போன வாழ்க்கையும் கூட கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. முடியாதவைகளை முடிய வைக்க முடியும். ஆமேன். இயேசு செய்த இந்த அற்புதத்தை போல ஒருவரும் செய்யலை. சுமித் விக்கில் சோர்த் அப்படிங்கிறவர் அநேக செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார்.
ஆனா செத்து ஒரு நாளைக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழுப்பிட்டாரு. அதே போல பேதுரு ஒரு நாளைக்குள்ள உயிரோடு எழுப்பிட்டாரு, தவித்தால. பவுல் அந்த ஐத்திக அவன் கீழே விழுந்ததுமே செத்ததுமே உடனே என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழுப்பிட்டாரு. ஆனா இயேசு நாலு நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அற்புதத்தை யாருமே செய்யல. ஆமென் சொல்லுங்க. இயேசு செய்த இந்த அற்புதத்தை என்ன செய்யல, யாரும் செய்யல, எந்த மனிதர்கள் செய்யல, செய்யல. அல்லேலூயா. அவர் மூன்று நாள் கழிச்சு நாலாவது நாள் நாறி போன வாழ்க்கையும் கூட கர்த்தர் மாற்ற முடியும் என்றால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை, ஏன் வாழ்க்கை கர்த்தர் மாற்ற முடியாது? இப்போ பாருங்க, உண்மையிலே அந்த அங்கே உள்ள சூழ்நிலையை பாருங்க, ஒரு அங்கே உள்ள ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. என்ன காரியம் அப்படின்னா, சரி நாலு நாள் ஆச்சு, திறந்ததுமே என்ன என்ன அடிச்சிருக்கும், உண்மையிலே வீச்சை என்ன பண்ணியிருக்கும், வந்திருக்க தான் செய்யும். மாத்தாள் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி, அப்படி தானே என்ன ஏற்றுக்கிட்டீங்களா? பாருங்க, மறிச்ச உடம்ப பாருங்க, நீங்க இதுல வைக்கல அப்படின்னா, ஐஸ்ல இந்த இதுல வைக்கல அப்படின்னா, கொஞ்ச நாள்ல அந்த கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் வீச்சை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஸ்பிரிட் ஆக ஆரம்பிச்சிடும், வெளியில போற என்ன செய்யும், வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இவ்வளவு வீச்சை இருக்கு, டக்குன்னு உயிர் வந்துருச்சு, அந்த வீச்சை எங்க போச்சு? நான் சொல்ல புரியலையா? சரி, வீசுது, எல்லாரும் செய்றாங்க, எல்லாம் மூக்க பொத்துறாங்க, ஐயோ வாசனை இந்த மாதிரி வீசுதே அப்படின்னு கலரை திறக்குறாங்க. ஏசு அவனுக்குள்ள ஜீவன் வந்துருச்சு, ஜீவன் வந்த மாத்திரத்துல எது போயிருச்சு, அந்த வீச்சமெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. இது வரைக்கும் வீசிக்கிட்டு இருந்தவங்க மூக்க பொத்திக்கிட்டவங்களும் மூக்க துறக்குறாங்க, ஒரு வாசனை என்ன செய்யல. அழிலையா சொல்லுங்க. அப்ப எந்த ஒரு சரீரத்துல அது அழுகி போய் எப்படி இருந்தாலும் அதையும் கர்த்தர் சுகமாக்க என்ன செய்ய முடியும், என்ன நம்புறீங்களா? ஒருவேளை சிலருக்கு இந்த வார்த்தை தேவைப்படலாம். அல்லேலூயா. ஐயோ இந்த இது மாறவே மாறாதா, இது ரொம்ப முடியாம இருக்கு, இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ நீங்க விசுவாசித்தீங்கன்னா, விசுவாசம் என்ன செய்யும்னா, மரித்த உங்க வாழ்க்கையை கூட உயிர்ப்பிக்கும், வீச்ச நிறைந்த உங்க வாழ்க்கையில ஒரு நறுமணத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எந்தெந்த காரியத்தில எல்லாம் உங்களுக்கு சொத்து செயல்பட முடியாம தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளையும் எது மாற்றும், இந்த விசுவாசம் மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய மகிமையை காண்கிற மாதமாக இந்த மாதத்தை உங்களுக்கு என்ன செய்வார், ஆசீர்வதித்து கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சரி, இது முதல் காரியம். விசுவாசம் வந்து மரித்த வாழ்க்கையை மாற்றும். செத்த ஒரு வாழ்க்கை என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும், ஒரு மறுமண, அதாவது ஒரு நல்ல நறுமணத்தை கொண்டு வரும், நல்ல வாசனையை கொண்டு வரும். இதான் முதல் காரியம். ரெண்டாவது காரியம் சொல்றேன், நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா உங்க வார்த்தைக்கு வசனத்துக்கு உயிர் கிடைக்கும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, மத்தேயு புத்தகம் எட்டாம் இரும்பு மேல மிதந்து வந்துருச்சு, அவன் எடுத்துக்கொண்டான். பாருங்க, கோடாரி தண்ணி சொன்னா அவன் அதை காண்பித்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அங்க ஒரு சம்பவத்தை பாருங்க, இயேசு என்ன பண்றாருன்னா, மலை பிரசங்கத்தை செய்து முடிச்சு கீழே இறங்குறார். விசுவாசம் செய்து முடிப்பாங்க. அந்த வேலைக்காரன் எவ்வளவு உண்மையா இருந்திருப்பான்னு பாருங்க. அந்த எஜமானுக்கு பிடிக்கிற அளவுக்கு, அந்த எஜமான் வந்து இயேசுவோட பரிந்துரை வருதுக்கு, இன்னைக்கு உள்ள எஜமானுக்கு செய்வாங்கன்னா, அவங்க இருந்துகிட்டு இன்னொரு வேலைக்காரன் கூட என்ன பண்ணிருக்கலாம், அப்ப ஒரு சில வார்த்தைகளை ஒரு சம்பவத்தில இருந்து ஊர்ல இயேசு நிக்கிறாரா, அவர்கிட்ட போய் இந்த வேலைக்காரன் சுகம் அடைஞ்சு கேட்டு போப்பா அப்படி கூட என்ன பண்ணிருக்கலாம், பற்றி சொல்லிருக்கலாம். அவன் போகல, மத்த யாரையும் நம்பாம அவனுக்காக அவனே, அந்த வேலைக்காரனுக்காக தானே
மற்றவர்களுக்காக பரிந்து பேசவும் வைக்கும். அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை உங்களுக்கு பெறதுக்கு செய்யும், உதவி செய்யும். சரி, வேலைக்காரன் யாரையும் அனுப்பாம தானே என்ன பண்றான், நன்மையுடைய மோசே முத முதல்ல சீனாய் மலையில ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கும் போது ஒரு அக்கினி இறங்கி என்ன பண்ணிச்சார் என்று, அந்த அந்த ஒரு முள் என்ன பண்ணிச்சு, பச்சை வச்சது, நீங்க அந்த ஒரு மகிமை இறங்கிச்சு அக்கினியா, உங்க அந்த மகிமைய அந்த தீயிலே அந்த கங்கல எடுத்துக்கொண்டாரு. ஆசரிப்பு கூடாரத்துல என்ன பண்ணாரு, அது மூலமா அக்கினி எழுப்பினாரு. வேற அக்கினி உள்ள என்ன செய்யல, வீட்டுல இருந்து ஒரு அக்கினியை கொண்டு வரல. உண்மை உத்தமம் புரியுதா, முத முதல்ல வானத்திலிருந்து இறங்கின அந்த அக்கினியை பத்திரப்படுத்தி அந்த அக்கினி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசை கொண்டாந்து வச்சு. இவங்க என்ன செய்யாம போயிட்டாங்கன்னா, உள்ள இருக்கிற அக்கினியை போய் அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம், தூப கலசத்துல எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆசாரியர்கள் அதை செய்யல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுல இருந்தே இவங்க வேற அன்னி அக்கினி என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல அவங்களே ஒரு அக்கினியை உருவாக்கி அதை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூப கலசத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது ஆரோனும் கவனிக்கல, கவனிக்காம இருந்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் உள்ள வரையில அன்னி அக்கினியை எடுத்துட்டு உள்ள போனாங்க, ரெண்டு பேரும் மரிச்சு போனாங்க. இந்த 16:1 நினைக்கிறேன், லேவியராமத்துல நினைக்கிறேன், லேவியர் 9:9 947 தெரியல. சரி, அதை நீங்கள் வீட்டிலே இருக்கையில் வாசித்து பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கும். நாதாப்பும் 16 ரெண்டு பேரும் செத்து போனாங்க. அன்னி அக்கினியை கொண்டதுனால ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க, செத்து போனாங்க. இந்த இறந்து போனதுமே ஆரோன் அமைதியாக பேசாதிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா, அவன் பிள்ளை என்ன பண்ணுச்சு, ரெண்டு பிள்ளைங்க செத்து போச்சு, ஒன்றுமே பேசலை. மோசிட்டு போய் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, பேசலை. ஆண்டவர்கிட்ட எதுவும் பேசலை, பொறுமையாக இருந்துக்கிட்டான். சரி, அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணாகமுத்தின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, அதில் 9:9 நினைக்கிறேன், 9:47 நினைக்கிறேன், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 250 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோராகின் புத்திரர் எலும்பி என்ன செய்வாங்கன்னா, மோசையோடு தர்க்கம் பண்ணுவாங்க. உங்க கூட மாத்திரம்தான் ஆண்டவர் இருக்கிறாரா, எங்க கூட இருக்கிறாரு, என்ன பண்ணுவாங்க, அப்படி செய்வாங்க. அப்போ உடனே ஆண்டு இவர் மோசை சொல்லுவார், நீங்க நாளைக்கு தூப கலசங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க, 250 பேரும் ஆர்வம் கொண்டு வரட்டும். எதை கர்த்தர் ஆதரிக்கிறாரோ அங்கீகரிக்கிறாரோ அதுவே என்ன செய்யும், ஆசாரியனா இருக்கட்டும் சொல்லி சொல்றாரு. மறுநாள் காலையில 250 பேரும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கட்டைகளை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அவள் யாருடைய கட்டைகள் என்ன பண்ணல, பூத்து குழுங்கல, ஆர்வனுடைய கோல் மாத்திரம் என்ன பண்ணிருந்துச்சு, தொளிர்த்து பூ விட்டு அதில் காய் காய்த்து கனிகள் வந்துருந்துச்சு ஒரே நாளில். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். சரி, அப்படி வர வச்சதுமே ஆரோனை கத்தர் அங்கீகரிச்சிட்டாரு. அங்கீகரிச்சுட்டு இந்த 250 பேரை என்ன பண்ணார், எல்லாரும் சாகிற மாதிரி சாவக்கூடாதுன்னு சொல்லி பூமி பிளந்து என்ன பண்ணார், கொன்று போட்டார். அதை வாசித்திருக்கீங்கல்ல, யாராவது பைபிளை வாசித்திருக்கீங்களா, இருக்குல்ல, நான் சொன்ன சம்பவம் இருக்கா இல்லையா, பூமி பிளந்து அவங்கள மூடிச்சு, எல்லாத்தையும் எல்லாரும் மரிச்சு போனாங்க. இப்போ மரிச்சு போனதுமே அந்த அக்னி நிற்காம, அதோட அந்த அக்னி நிக்காம இன்னும் அந்த ஜனங்களை நோக்கி அது என்ன செஞ்சு, அல்லேலூயா, ஜனங்களை நோக்கி உள்ள புறப்பட்டு வந்துச்சு. உடனே என்ன பண்ணாருன்னா, இதுவரைக்கும் தாம் பிள்ளை செத்த போது ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசாத இந்த ஆசாரியன் ஆரோன் இன்னைக்கு ஜனங்கள் சாக போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவுல தூப கலசத்தை எடுத்துட்டு என்ன பண்ணா, குறுக்க ஓடுனா. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. யார் ஓடினது, ஆரோன் ஓடினார். அல்லேலூயா,
உயிரோடு இருக்கிறாங்க, இங்கிட்டு உயிரோடு இருக்காங்க, செத்தவங்க அங்கே கிடக்குறாங்க, அந்த அக்கினி அப்படியே பரவிக்கிட்டே வருது, இவங்கெல்லாம் மடிய வைக்க போகுது, ஐயோ இவங்க சாகக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களுக்காக தான் சொந்த பிள்ளை ரெண்டு பிள்ளை செத்த போது உள்ளே இறங்கி போகலை, ஒரு பரிந்து பேசலை கர்த்தர்கிட்ட. ஆனால் ஜனங்களுக்கு ஒன்றுனா உடனே பரிந்து பேசுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க ஆசாரியன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசாரியன் இல்லாமல் சொந்த பிள்ளைகள் பாருங்கள், அந்த ஊழியக்காரங்களுடைய குடும்பங்களை பாருங்கள், நான் சில ஊழியக்காரர்கள்ட்ட பேசும்போது அவங்க குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்கும், ரொம்ப போராட்டங்களுக்கும் தேவைகள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டாங்க. சபையில் யாருக்காவது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சி ஓடுவாங்க, தான் சொந்த பிள்ளையை விட்டுருவாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழியக்காரனுக்கு மனைவியாக பிள்ளையாக இருப்பது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய. இப்போ நீங்களும் நானும் ஆசாரியம் தான். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம சொந்த பிள்ளைகளை விட ஜனங்களுக்காக பரிதவிப்போம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். உங்களுடைய எத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது எங்களுக்காக ஜோமனிக்கோங்க, எங்களுக்காக ஜோமனிக்கோங்க. அப்போ நீங்கள் ஆசாரியன் தான். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். இப்போ நான் இந்த வார்த்தைக்கு வாங்க, விசுவாசத்துக்கு வாங்க. அல்லேலூயா. எதுக்காக இப்படி சொன்னேன் அப்படின்னா, நமக்கு எந்த மனப்பான்மை இருக்கணும்னா, பரிந்து பேசுகிற மனப்பான்மை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா பரிந்து பேசுகிற மனப்பான்மை நமக்கு என்ன செய்யும், வரும். நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் வந்து மரித்ததை உயிர்ப்பிக்கும். ரெண்டாவதா சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, விசுவாசம் என்ன செய்யும்னா வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்கு ஒரு உயிர் கொடுக்குமா, வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த எஜமான் வர்றான், ஏசுகிட்ட வர்றான், ஏசு அங்கே நிற்கிறாரு. வந்ததுமே ஏசுகிட்ட பரிந்து பேசுகிறான், ஐயா என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், மரணம் அவஸ்தப்படுறான், நீங்கள் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து ஜோம் பண்ணுறேன், வந்து ஜோம் பண்ணுறேங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு வந்து அவனுக்கு என்ன செய்கிறேன், ஜோம் பண்ணுறேங்கிறாரு. இது நல்ல பாக்கியமா என்னது, நம்மளாக தான் உடனே சொல்லுவோம், நல்லது ஆண்டவரே உடனே வாங்க, பின்னாடி என்ன செய்யுங்க, வாங்கன்னு கூட்டு போவோம். இவன் சொல்கிறான், வேண்டாம் ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. நீர் ஒரு வார்த்தை சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ இங்கே இருந்துக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் எங்கள் சுகமாவான், என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாது, எவ்வளோ தாழ்மை பாருங்க. அல்லேலூயா. ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குறவன் எவ்வளோ எளிமையாக இருக்கிறான். இன்னைக்கு 2 பேரை வச்சு ஒருத்தன் வேலை வாங்கினானே அவனை கையில் பிடிக்க முடியாது, நான் பெரிய ஓனர் நிர்மணிக்கிடுவான், மார் தட்டிட்டு போவான். அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆனால் 100 பேரை வச்சு வேலை வாங்குறான், அவனுக்குள்ள என்ன வரல, ஆமாம் எதுவுமே வரல. அவன் சொல்கிறான், ஆண்டவர் நீ வருதுக்கு நான் பாத்திரவானல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறான், கீழே சொல்லலாம், ஆண்டவர் என் வார்த்தைக்கு வல்லம் இருக்கு, நான் என்ன சொல்கிறேன், என் வேலைக்காரனை பார்த்து இந்த இதை தூக்கி அங்கே வை அப்படின்னா உடனே என்ன பண்ணுறான், என் வார்த்தை சொன்னதுமே தூக்கி கூட வைக்கிறான். என் வார்த்தைக்கே இவ்வளோ வல்லமை தூக்கி வைக்க முடியும்னா, உங்கள் வார்த்தை இங்கே சொன்னீங்கன்னா அங்கே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தையாகிய வசனத்தை விசுவாசிக்கிறீங்களோ அந்த வசனத்துக்கு ஒரு உயிர் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் வரவே வராது. கர்த்தர் உங்களை நோக்கி ஒரு வசனத்தை அனுப்பிட்டாரு, பயப்படாத உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை வெறுமையா வராது, அது உங்க கூட இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் திரும்பி போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுது, மலை துளி பூமியை நோக்கி வந்து நனைத்து தான் வந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டு செல்வது போல, அதே போல கர்த்தருடைய வார்த்தையும் எந்த காரியத்துக்காக உங்க இருதயத்துல ஒரு வசனத்தை போட்டாரோ அந்த காரியம் நிறைவேறி முடிகிற வரைக்கும். அல்லேலூயா. அந்த வசனமே நம்மளை புடமிட்டு புடமிட்டு, யாரு புடமிட்டுச்சு, யோசேப்பு என்ன பண்ற, அந்த வசனம் என்ன பண்ணிச்சான், புடமிட்டது. அல்லேலூயா. அந்த வசனம் நமக்குள்ள வந்து நம்மளை கிரியை செஞ்சு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த வசனத்தையே சொல்லிச்சு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது நம்மளை சுத்திகரிச்சு சுத்திகரிச்சு புடமிட்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் மேலே போகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் அது எனக்கு போதும், ஒரு வார்த்தை சொல்லோ அது எனக்கு போதும். எத்தனை பேர் நம்புறீங்க, என் வீட்டிற்குள் வர நான் பாத்திர நல்லவே, என் கூட இருப்பதற்கோ நான் பாத்திர நல்லவே, ஒரு வார்த்தை சொல்லோ எனக்கு அது மதியே, ஒரு வார்த்தை சொல்லோ அது எனக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எஜமான் சொல்றாரு, 100 அதிபதி, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். சரி, உடனே ஆண்டு சொல்லிட்டாரு, நீ போகலாம், உடனே திரும்பி பார்த்து சொல்லுதாரு, இஸ்ரவேலருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல. ஆமா, பின்னாடி வர்ற சீசர்கள்லாம் பார்த்து சொல்லாரு, எப்ப அவங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், ஒருத்தனுக்குள்ள கூட இந்த மாதிரி விசுவாசம் என்ன செய்யல.
வரல எல்லாமே என்ன சொல்றீங்க, ஒரு ஜபாலய தலைவர் வர நீர் வந்து ஜோம் பண்ணணும், நீர் வந்து தொட்டு சுகமாக்கணும், தலைமையில தொட்டு என்ன செய்யணும் ஜோம் பண்ணணும் அப்படின்னு இது பண்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, உங்க வார்த்தை வல்லமே உள்ளதா இருக்கும் நம்புறான். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை, இந்த வசனமாகிய ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ள நோக்கி என்ன செய்கிறது, கிரிய செய்கிறது. அது வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் எங்க திரும்பி போவோம், அவர்கிட்ட கொடுத்த ஆள்கிட்ட போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல ஆகும், என்ன வசனம் மறந்துருச்சா, அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார்னா ஆகும்ப்பா, அவர் கட்டளையிட்டார்னா நிற்கும். பெருங்காற்றானாலும் சரி, அது புயல் மலையானாலும் சரி, எதுவானாலும் சரி, என்ன செய்யும், நிற்கும். நம்புறீங்களா? நீங்க விசுவாசித்தீங்கன்னா தெய்வ மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா வசனத்துக்கு உயிர் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு உயிர் கிடைச்சா, இப்ப சொல்லிட்டாரு நீ போகலாம்ப்பா, உன் வேலைக்காரன் பிழைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே டயத்தை உடனே என்ன பண்ணிட்டாரு, டைத்து அந்த எஜமான் பார்த்துட்டாரு, சொன்ன நேரம் இது கரெக்ட், உடனே பார்த்தாச்சு. இப்போ மணி 11:20 இப்போ வச்சுக்கோங்களேன், 11:20 அவே இந்த இவர் பெய்கிட்டு இருக்காரு. பெய்கிட்டு இருக்கையில் அவருடைய வேலைக்காரன் ஒருத்தன் குதிரையில் எதுக்க வர்றான், எதுக்க வர்றவன் சொல்லான், எஜமான் நம்ம வேலைக்காரன் சுகமாயிட்டான் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே இந்த எஜமான் என்ன கேட்குறான்னா, எத்தனை மணிக்கு எந்த நாளிகையில் இவன் சுகமானான். அப்போ உடனே அவர் சொல்கிறார் 11:20 என்ன பண்ணான், சுகமானான். அப்போ அவர் குறித்த நேரம் அப்போ கர்த்தர் சொன்னது கரெக்டு. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பாருங்க, ஒரு குறிப்பு அடையாளமா வச்சு நான் சொல்லிட்டேன், கர்த்தர் இந்த இதுக்குள்ள என்ன செய்வார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வசனமா, இந்த வசனம் உங்க இதயத்துல வந்ததுமே அதை நம்பி அறிக்கை பண்ணுங்க. நீங்க பாருங்க, சும்மா அறிக்கையில கூட நீங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு 10 வாக்குத்த வசனம், ஒரு 20 வாக்குத்த வசனத்தை எடுத்து வச்சு அதை சும்மா அறிக்கை பண்ணுங்களேன், அது உங்க வாழ்க்கையில் அப்படியே அந்த சூழ்நிலையே ஒரு மாற்றம் கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்புறீங்களா? இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 வாக்குத்த வசனம் பண்ண, இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோங்கீங்களா, நம்ம செல்வோமா, ஒரு 10 வசனத்தை சொல்லலாமா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, என் கண்களால் மாத்திர நான் அதை காண்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் என்னை முத்திர மோதிரமாக வைப்பார், என் பிள்ளைகளை நட்சத்திரங்களாக வைப்பார். ஆமென். இப்படி நீங்க சும்மா இருக்கல வசனத்தெல்லாம் எடுத்து நீங்க சொல்லி சொல்லி பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த இடத்தையே கர்த்தர் மாறிடும், அந்த வசனத்துக்கு ஜீவன் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. எதையோ வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க. நீங்க விசுவாசித்து அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. அது அப்படியே மாறும். ஆமேன். ஒரு ஸ்தோத்திர ஓரல் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல ஒரு பிரசங்கியார், அவர்களுடைய ஒரு 15 அவருடைய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையனுக்கு வந்து ஒரு கால் நல்லா இருக்கு, இன்னொரு கால் வந்து முக்காவாசி கால் இருக்கு, அது கீழே வந்து பிளாஸ்டிக் கால் வச்சிருக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் காலை மேலேருந்து வரைக்கும் ஏதாவது ஒரு மிஷினை மாட்டி, இரும்பை மாட்டி என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க, அப்படின்னு சரிஞ்சு சரிஞ்சு என்ன செய்யணும், நடக்கணும். அப்போ அந்த சின்ன பையன்ட்ட ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, இந்த ஓரல் ராபர்ட் பாஸ்டர் ஜோமன்னார்னா உனக்கு அற்புதமாயிரும், உன் கால் சுகமாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. உடனே அப்பாட்ட போய் சொல்லியிருக்கான், அப்பா அந்த கூட்டத்துக்கு போவோம், ஏன்னா அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு போங்க, என் கால் சரியாகும் அப்படின்னு சொல்கிற அந்த பையன். அவங்க அப்பா சொல்கிறாரு, இது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி மாட்டியிருக்குடா, அது என்ன செய்யாது, அதெல்லாம் சரியாதடான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் சொல்ற, நீங்க அந்த கூட்டத்துக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு அவன் அவனுக்காக என்ன பண்றாரு, அவங்க அப்பா கூட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 16 கூட்டம் நடக்கு, இவங்களும் 4 வந்துட்டாங்க, அவரை பார்க்கவே முடியல. அவர் வந்து என்ன பண்றாருனா, திரையில லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க, அவர் ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்றாரு, திரையில தான் பார்க்க முடியுது அவர் பேசுறத, பக்கத்துல என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இவங்களும் ஒவ்வொரு நாளா கடந்து போச்சு, கடைசி நாளாயிருச்சு, இனிமேலும் நம்ம இவரை பார்க்க முடியாது போலுக்கோ. அந்த பையன் நினைச்சான், அப்பா அதுக்கு முந்தின நாளே கேட்கறான், அப்பா அவர் செய்து கொடுத்து முடிச்சுட்டு எப்படி எந்த வழியாக போவார்,
அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கப்பா அவருடைய கார் நிற்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ உடனே இவன் என்ன பண்ணானா, நீங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கான்னு சொல்லி அவன் ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணிட்டான், அல்லேலூயா, அந்த ஸ்டேஜுக்கு பின்புறமா போய் உட்காந்துருக்கான். அவரு கூட்டம் நடந்து கிட்டத்தட்ட இரவு 1 மணி ஆகுது, 1 மணி தான் கூட்டம் என்ன செய்யுது முடியுது. எல்லாம் ஜோம் பண்ணிட்டு அவங்க ஆட்டு ஜோமன் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவர் எல்லாத்துக்கும் ஜோமன் என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு பின்னாடி அவருக்கு பைபிளை தூக்கிட்டு ரெண்டு பேர் வர்றாங்க. மேடைக்கு பின்னாடி வருது, உருவம் தெரியுது, ஒரு 4 பேர் வர்றாங்க. அப்போ இந்த சின்ன பையன் கேட்குறான், வாட் இஸ் த ஓரல் ராபர்ட், நீங்கள் இங்கே யார் ஓரல் ராபர்ட் அப்படின்னு கேட்குறான். அப்போ உடனே ஒரு ஆள் சொல்கிறாரு, ஊழியக்கார் சொல்கிறார், ஐயாம் ஓரல் ராபர்ட், நாம் தான்ப்பா ஓரல் ராபர்ட்டுங்கிறாரு. அப்போ உடனே அவன் சொல்கிறான், என் கால் சுகமாகணும், எனக்காக என்ன செய்யுங்க, ப்ரேயர் கல்புங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவர் உடனே என்ன பண்ணார்னா, பக்கத்தில் அவர் அந்த டயர்டில் என்ன பண்ணார், லேசாக கையை வச்சு, ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால சுகம் அடைவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அவர் காரில் உட்காந்து கார் எடுத்து போயிட்டார். அவ்வளோதான், அவனை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, உழுகான் போயிட்டாரு. இவனுக்குள்ளே உடனே விசுவாசம் வந்துச்சு, அந்த வார்த்தையை நம்புறான், கர்த்தனை தொட்டாரு, எனக்கு சுகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் இதில் மாட்டி இருக்கிற அந்த இரும்பு எல்லா இதெல்லாம் கலத்துறான், கழுத்து எல்லாம் தூர போடுதான், தூர போட்டு எல்லாம் சாக்ஸ் எல்லாம் கலத்துறான். கடைசியாக காலை ஃபுல்லாக கலத்தி பார்த்தா இந்த கால் போல அந்த காலும் மாறி இருக்கு, எழிலையே சொல்லுங்க, ஆமேன். அவன் பெரிய துள்ளி குதிக்கான், அப்பா எனக்கு சுகம் கிடச்சிருச்சு, எனக்கு இனிமேல் இந்த யந்திரங்கள் வேண்டாம், எனக்கு இந்த மிஷின் வேண்டாம், நான் சாதாரணமாக நடப்பேன், எழிலையா சொல்லுங்க. அந்த வார்த்தையை விசுவாசிங்க, அந்த வார்த்தை விசுவாசம் வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும், வசனத்துக்கு உயிர் கொடுக்கும். நான் சொல்கிறேன் புரிஞ்சால், முதல்ல விசுவாசம் மரித்த வாழ்க்கையை மாற்றும், நாரி போயிருந்தா கூட அந்த வாழ்க்கையை மாற்றிடும். ரெண்டாவது சொல்கிறேன், விசுவாசம் அல்லேலூயா வசனத்துக்கு ஜீவன் கொடுக்கும், அல்லேலூயா பரிந்து பேச வைக்கும், ஆமேன். அதுதான் நான் ரெண்டு காரியம் சொன்னேன், இந்த விசுவாசம் என்ன செய்யும், ஸோ மரித்தோர் என்ன செய்ய எழுப்பும், வீசி போன வாழ்க்கையை மாற்றி போடும். இந்த விசுவாசம் திரும்ப சொல்கிறேன், வார்த்தைக்கு ஜீவன் கொடுக்கும், பரிந்து பேச வைக்கும், அல்லேலூயா. சொந்த பிள்ளைகளுக்கு பரிந்து பேச மாட்டோம், ஆனால் சபையில் ஏதோ ஒரு பிள்ளை ஒரு வியாதி பிளவினா உடனே உட்காந்து மணிக்கணக்க உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் தாங்க ஆசாரியன், அல்லேலூயா. அவங்கள பார்த்தா கர்த்தர் ஆசாரியன்னு சொல்கிறாரு, தான் பிள்ளையை பெருசாக நினைக்காம மற்ற ஜனங்களுக்காக கண்ணீர் வடித்து அழுகிறாங்களே அவங்கள பார்த்தா ஆசாரியன் கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, அல்லேலூயா சொல்லுங்க. ஆரோன் உண்மையிலேயே அந்த ஆரோனுடைய சூழ்நிலையை நான் சிந்திச்சு பார்த்தபோது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம், ஆமேன். சோத்ரோ ஒரு ஊழியக்கார் சொல்கிறாங்க, ஊழியக்காரோடைய மனைவி சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் சொன்னோம்னா இவர் செய்கிறோம் பார்ப்போம் வைக்கிறேன் பொறு அப்படின்பாரு. ஆனால் சபைக்கு நாளைக்கு சபையில் இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன என்ன அப்படின்னு செய்வார், உடனே கேட்பார், உடனே என்ன செய்வார், போவாரியா அல்லேலூயா, ஆமேன். ஏன்னா அதான் ஆசாரியன், அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆசாரியன் சொந்ததை விட மற்றவங்கள தான் அதிகமாக என்ன செய்யணும், நேசிக்கணும், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன். அந்த ஆசாரியன் பாருங்க, சொந்த பிள்ளை ரெண்டு பிள்ளை செத்து போச்சு, கண்ணீர் வடிக்கலை, பேசாமல் நிற்கிறான், போய் ஆண்டவர் போய் பரிந்து பேசலை, அழலை, ஏன் ஆண்டவரேன்னு கேட்கல, ஒன்றும் அப்படியே நிற்கிறான். ஆனால் ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, ஜனங்கள் யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூப கலசத்தை எடுத்து குறுக்க ஓடுதான், நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனம் சாகக்கூடாது, அல்லேலூயா. அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே என்ன செய்யணும், இது விசுவாசம் தான் நமக்குள்ளே அப்படிப்பட்ட மனப்பான்மை என்ன செய்யும் கொண்டு வரும், அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா, அல்லேலூயா. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தார் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தார் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். மூன்றாவது காரியமா, முதல் காரியம் சொல்லியிருக்கிறேன், மரித்ததை உயிர்ப்பிக்கும், அது நாரி போயிருந்தால் கூட அதை மாற்றும். ரெண்டாவது காரியம் சொல்கிறேன், வசனத்துக்கு ஜீவன் கொடுக்கும், பரிந்து பேச வைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மூன்றாவதாக சொல்கிறேன், விசுவாசம் என்ன செய்யும்னா, மற்ற 8:2 வாசிங்க. உம்மால் ஆகும் என்றான். ஏசு தனது கையை நீக்கி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு உனக்கு சுத்தமாக என்ன பண்ணார் சொன்னார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது சொல்கிறேன், நீங்கள் விசுவாசம் இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்க, மலை பிரசங்கத்தை சொல்லி முடிச்சுட்டு இறங்குறாரு. இந்த வசனம் வந்து மத்தைய 5:1 மலை மேலே ஏறுவார். 5:1 வாசிங்க, யாராவது பைபிள் வச்சுருந்தீங்கன்னா, மத்தைய 5:1 திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். 8:1 வாசிங்க, 8 அவர் மலையிலிருந்து இறங்கி. அப்பனா இந்த 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கம்.
அஞ்சாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, மலை மேலிருந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இந்த அந்த பிரசங்கத்தை எல்லாம் யார் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காருன்னா இந்த குஷ்டரோகி கேட்டுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. மூணு நாளாக உட்காந்து ஒரு குஷ்டம் பிடிச்சவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு நிறையா வியாதிப்பட்டு வியாதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள விசுவாசமே இருக்காது, நம்பிக்கையே இருக்காது. அவங்க என்ன சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, கடவுளே இல்லைம்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்பா, எல்லாம் ஏமாற்று பிராடுத்தனம் பொய்னு நினைச்சுவான் சொல்லுவான். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அவன் தீமையை பார்த்து பார்த்து நம்பிக்கையை இழந்துட்டான். ஆனால் கர்த்தர் பேசின வசனத்தை பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்த இந்த குஷ்டரோகி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த குஷ்டரோகி என்ன விசுவாசம்னா, ஆண்டவரே நான் சுகமடைய விரும்புகிறேன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரையே மறுக்கிறான் அவர் என்னமும் சொல்லக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுறான். இப்போ பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரதர் வந்து சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு 500 வேணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஒரு 500 என்ன செய்யுங்க. அவரே ஆன்சர் என்ன பண்ணியிருந்தாரு, நான் மாட்டேன்னு சொல்லுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, நான் சொல்ல புரியுதா, ஐயா எனக்கு ஒரு 500 தேவை, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாதா, இல்லைன்னு செய்யக்கூடாதா, சொல்லிடக்கூடாதா சார், ஐயா நான் இப்போ சொல்ல இப்போது என்ன அவ்வளோ இல்லையா, நான் கொஞ்சம் குறைச்சி தரேன்னா, அப்படி சொல்லிடுதான் பாஸ்டர், அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு எப்படியாவது என்ன செய்யுங்க. இல்லைங்களா ஓய்யா, அப்போ நான் அவங்களை சரி பண்ணி எடுத்து கொடுத்தேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ அது போல் இதுவே என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை நான் சுகமடைய விரும்புகிறேன், உமக்கு விருப்பம்னா என்னை தொட்டு சுகமாக்குங்க. இப்போ அவன் ஒருவேளை ஆண்டவர் விருப்பம் இல்லைன்னா, அப்போ ஆண்டவருக்கு இவன் மேலே என்ன பண்ணலை, விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், நேசிக்கலைன்னு அர்த்தம், அப்படிலாம் ஆயிரும். அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க, நான் சுகமடைய விரும்புகிறேன், உனக்கு உங்களுக்கு எங்களை சுகமாக்க விருப்பம்னா என்ன செய்யுங்க, சுகமாக்குங்க. அந்த வசனம் திரும்ப வாசிங்க. வந்து அவரை பணிந்து உம்மால் ஆகும் என்றான். உமக்கு சுத்தமானா அவன் சொல்லுதான், என்னை சுத்தமாக்குறதுக்கு இந்த வியாதியிலேருந்து சுத்தப்படுத்துறதுக்கு உம்மால் ஆகும், ஆனால் உமக்கு சித்தம்னா செய்யுங்க. அல்லேலூயா. இப்போ அவர் சித்தம் இல்லைன்னு சொன்னாருன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த ஆண்டவருக்கு என்ன விருப்பம் இல்லாத, ஒரு குஷ்டரோகிகளை நேசிக்க மாட்டார், பாவிகளை நேசிக்க மாட்டார், அப்படி என்ன செய்யும் ஆகிரும். அதனால அவர் உடனே என்ன செய்வார், அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, பதில் ஒன்றுமே சொல்லாமல் கையை ஃபஸ்ட்டு மேலே வச்சார். எடுத்து வாசிங்க, அது கீழே வசனம். இப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவார்னா, பேசிட்டு தொடுவார். இப்போ பாருங்க, லாசர்வை என்ன பண்ணாரு, லாசர்வை எழுந்து வெளியே வான்னு அவனை போய் தொட்டு இது பண்ணலை, லாசர்வை எழுந்து வெளியே வான்ட்டு அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் போகிறாரு. ஆனால் இவன்கிட்ட தொடு பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல என்ன பண்ணிட்டார், கையை வைக்கிறாரு. பாருங்க, நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை இரக்கம் செய்ய வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை விசுவாசித்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அவர் கண்டிப்பாக இரக்கம் செய்தே ஆவார். அவரை மறுக்க முடியாது, மாட்டேன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நபர் சொன்னது போல மாட்டேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க, ஆண்டவரே கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன ஆண்டவரால் முடியுமா முடியாதா. ஒரு மனுஷனால் ஒருவேளை நான் சூழ்நிலை நிமித்த என்ற இல்லைன்னு கூட சொல்லிடலாம், மாட்டேன்னு சொல்லிடலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பணம் தேவை, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லைன்னு சொல்லிடுறா, எனக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இல்லை என்கின்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன், இல்லை என்கின்ற நிலை வந்தாலோ இருப்பதை போல் அழைக்கும் தேவன், உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார், உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு, கர்த்தர் உண்டு. இந்த பாடல் தெரியாதா, உண்டு அவர் அற்புதம் உண்டு, கேரித்தாற்று நீர் வற்றினாலோ தேசம் பஞ்சத்தில் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் தாக்கும் தேவன் நமக்கு உண்டு, உண்டா இல்லையா. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலோ காக்கும் தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இல்லைன்னு நிலைமை வந்தாலும் சரி, இருப்பதை போல அழைக்கும் தேவன். அல்லேலூயா. அவருடைய உயிர்ப்பிக்கும் ஆவினால் நமக்கு என்ன செய்வார், கண்டிப்பாக கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தர்கிட்ட நீங்கள் இறக்க செய்ய நினைக்கும், ஆண்டவரே நான் விரும்புகிறேன், உமக்கு சுத்தம்னா அது செய்யுங்க. அல்லேலூயா.
நீங்கள் இந்த ஏன் குஷ்ரோகி எப்படி கேட்ட பாரு, நம்ம ஏன் கேட்கக்கூடாது? ஒரு குஷ்ரோகி இப்படி கேட்குறான், எப்படி கேட்குறான் பாருங்க. ஒரு குஷ்ரோகி எப்படி கேட்குறான், ஒரு ஆயக்காரன் வந்து ஜோம் பண்ணுறான், பாவியாகி என் மேலே இறக்கமாக இருங்க, கிருபையாக இருங்கன்றார். அவன் வார்த்தைகள்லாம் பாருங்க, அல்லேலூயா. அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டு அமர்ந்திருக்க முடியல, வெளியே வந்துட்டார். உள்ளே இருந்த தெய்வம், ஆலயத்துக்கு உள்ளே இருந்த தேவனாகிய கர்த்தர் வெளியே வந்து என்ன பண்ணிட்டார், இவன் அல்ல அவனே அப்படின்ட்டு வெளியே என்ன பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அமேன். அல்லேலூயா. விசுவாசமானது என்ன செய்யும்னா, முதல்ல சொன்னேன், மரித்ததை உயிர்ப்பிக்கும். விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன ஆகும், ஆமாம், மரித்ததை உயிர்ப்பிக்கும். அது நாறி போய் நாற்றம் அடைந்திருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை நபருக்கு அப்படி மாறி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா கால்களில் புண்ணாக ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு, கொடிய புண்களாக இருந்துச்சு. அதை பக்கத்தில் நிற்க முடியாது, ரொம்ப வீச்சம் அடிக்கும். நான் தர்மாஸ்பரில் பார்த்துருந்தேன். அப்போ பார்த்துட்டு அவங்க அதுலேருந்து என்னச்சின்னா, சில நேரங்களில் புழுக்கள் வெளியே கிடக்கிறதெல்லாம் தெரியும், அப்படி இருக்கும். சார் இது சுகமாகாது, கால்லாம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், நம்புங்க ஐயா, கர்த்தர் இதையும் மாற்றுவார். அது என்ன புண்ணாக இருந்தாலும் என் ஆண்டவரால் ஆற்ற முடியும். இந்த காயப்பட்டதை கூட கர்த்தர் மாற்றுவார், சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன், வெளியே வந்துட்டு மறுநாள் ஒரு வேளை போய் கேட்டு இன்னும் சுகமாகலாம் கஷ்டமாக இருக்குமே, மறுநாள் போகவே செய்யலை. ஒரு ஒரு அவர் கிட்டத்தட்ட 2-3 மாதம் கழித்து ஒரு நாள் சந்திக்கிறாரு, தம்பி நீங்கள் ஜோமன்ட்டு போன அன்னைக்கு தான் நல்லா தூங்குனேன். அல்லேலூயா சொல்லுங்க. நடந்த வேதனையினால தூங்க முடியாமல் இருந்துச்சு, நல்லா தூங்குனேன். கொஞ்ச நாளில் வர வர அந்த புண்ணு உணர்ந்துருச்சு, இப்போ புழுவெலாம் இல்லை, என் கால் என்ன செஞ்சிருச்சு, அதுக்குள்ள பள்ளமாக இருக்கு, ஆனால் ஆறி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரால் முடியும், நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமே. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வீங்க, காண்பீங்க. கண்டிப்பாக மரித்த ஒரு சரீரத்தை மாற்ற முடியும்னா, நாரிப்போன வாழ்க்கையை மாற முடியும்னா, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை செய்ய முடியும், மாற்ற முடியும். ஒன்று. ரெண்டாவது சொன்னேன், ரெண்டாவது என்ன சொன்னேன், வசனத்துக்கு ஜீவன் கொடுக்குறவர். விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வசனத்துக்கு என்ன கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. பரிந்து பேச வைக்கும் சொன்னேன். மூன்றாவதாக சொல்கிறேன், ஆண்டவரையே இறக்கம் செய்ய வைக்கும். விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவரே உங்களுக்கு என்ன செஞ்சே ஆகணும், இறக்கம் செய்தே ஆகணும். மாற்றுக்கிறதே கிடையாது, என்னால் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா உங்கள் விசுவாசம் அவர் என்ன செய்யுமா, இறக்கம் செய்ய வைக்கும். இந்த குஷ்ரோகி ஆண்டவர் வந்து இப்போ சொல்கிறான், பணிந்து கொண்டு. அவன் எப்படி வந்து பண்ணுறான் பாருங்கள், ஆண்டவர் அவர் ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டான். அவர் வந்து பணிந்து கொள்கிறான், ஒரு பணிந்து சொல்கிறான், உமால் சுகமாக்க முடியும், எனக்கு நான் விரும்புகிறேன், ஆனால் உமால் சுகமாக்க முடியும். விருப்பம்னா நீங்கள் என்ன செய்யுங்க, செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்களும் கூட அப்படி என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. நான்காவது ஒரே ஒரு காரியம் மாற்றி நான் சொல்லி முடிக்கிறேன். 9 நினைக்கிறேன், ஒரு திமிர்வாதக்காரன தூக்கிட்டு வருவாங்க. மார்க்கு 8:2 பாருங்க, இல்லை மத்தேயு 8:2 9:2 ஆ வாசிங்கண்ணே, மத்தேயு 9:2. மத்தியிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஆமேன். பாருங்க, விசுவாசம் நமக்குள்ள இருந்தா கிரியைகள் செய்ய வைக்கும். சில பைபிளில் சொல்லப்படுற கிரியைகள் இல்லாத விசுவாசம், நான் என்ன சொல்றேன்னா, விசுவாசம் இல்லைன்னா கிரியை இருக்காது, விசுவாசம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கிரியை செய்யும். நம்புறீங்களா? அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா அது உங்களுக்கு கிரியை செய்ய வைக்கும். இப்ப பாருங்க, ஒருத்தன் திமிர்வாதம் கை கால் வராம விளங்காம கிடக்குறான். அவன் என்ன சொல்றான்னா, பக்கத்துல ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு விசுவாசம் இருந்தான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் யார் விசுவாசத்தை பார்த்தாரு, ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. யாரை தூக்கிட்டு வராங்க, அந்த திமிர்வாதமாக கிடக்கிறவனை கட்டலோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு வராங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இதில் இல்லை, நீங்கள் லூக்கா யோவான்னு நினைக்கிறேன், அதில் வாஸ்தியனா அதில் இருக்கும். அப்போ பாருங்கள், இவங்க மேலே ஏறி கூரையை எல்லாம் பிரித்து, அந்த மேலே என்ன பண்ணாங்கன்னா, அந்த கூரையை பிரித்து அதுக்கு நேராக கட்டில் இறக்குதாங்க. அவர் உள்ளே உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கே, முன்னாடி இப்படி இறங்குது, எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. உடனே மேலே பார்க்குறாரு, என்னப்பா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, திமிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, கூரைக்கு மேலே 4 பேர் நிற்கிறான், உள்ள ஆண்டு உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, முன்னாடி இது கட்டில் இறங்குது, எப்படி இருந்திருக்கும். உடனே ஆண்டு மேலே பார்த்து, அல்லேலூயா, மேலே பார்த்து என்னடா பண்ணுறீங்க, 4 பேர் ஒன்று என்ன பண்ணுறாங்க, உள்ளே இறங்கியிருக்கா. உடனே ஆண்டு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா கிரியை செய்ய வைக்க பாருங்க. அவங்க பயப்படல பாருங்க, கண்டிப்பாக கத்தனை திட்ட மாட்டார், ஏசல மாட்டார், நமக்கு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி கூரையை பிரிக்கிறாங்க. சுற்றி இருக்காங்களோ என்ன சொல்லியிருப்பாங்க, ஏ
இந்த வீட்டுக்குள்ள உள்ள உட்காந்து பிரசங்கம் பண்றதுக்கு இடம் கொடுத்ததே பெரிய காரியம், நீ மேல இருந்து ஓட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், அதில் பைபிள் அப்படி இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. கூரையை பிரிக்கிறாங்க, மேலே பிரித்து இவங்க மேலே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே நிற்கவெல்லாம் பார்த்துருப்பான், ஏ என்னப்பா பண்ணுறீங்க? அப்போ அவங்க நாலு பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்து கண்டிப்பாக என்னுடைய விசுவாசம் கனப்படுத்துவார், கர்த்தர் சுகம் கொடுப்பாரு. அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அதை கிரியை செய்ய வைக்கும். ஆமென். விசுவாசம் இருந்தால் நீங்கள் நடந்தே வந்து கூட கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், நான் ஜெபத்தை கலந்து கொள்வேன், நான் அதை விடமாட்டேன், இந்த ஜெபத்தை விடமாட்டேன், இந்த உபவாச ஜெபத்தை விடமாட்டேன், இந்த காத்திருப்பு ஜெபத்தை விடமாட்டேன், இந்த புதன்கிழமை ஜெபத்தை விடமாட்டேன்னு தன்னால் என்ன செய்வீங்க, அந்த கிரியை உங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு கிரியை செய்வாங்க, இல்லை சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்களாம், கிரியை செய்ய வைக்கும் இந்த விசுவாசம் உங்களை. என்ன செய்ய வைக்கும், கிரியை செய்ய வச்சு. சரி, மேலே தான் வந்துட்டாங்க, கூரையை பிரிச்சுட்டாங்க, இவனை எப்படி தான் உள்ளே இறக்குனாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆ, அந்த கட்டில் உள்ளே இறங்கியிருக்கணும், கட்டில் உள்ளே இறக்கி என்ன சிரமப்பட்டிருப்பாங்க, அந்த அவங்களுடைய சிரமங்கள் எல்லாம் என்ன செய்யலை, எழுதப்படலை. இப்போ நம்ம கட்டில் உள்ளே இறக்கினா கட்டில் இறக்குற அளவுக்கு மேலே ஓட்டை பிரிச்சிருக்காங்க. அந்த அந்த பாடை என்ன செய்யுது, கீழே உள்ளே இறங்குது. அந்த பாடையை ஃபஸ்ட்டு உள்ளே இறக்கணும், அவனை தூக்கி அப்படியே நவர்த்தி அவங்க ஐயப்பா கை வலிக்கு கால் வலிக்கு என்ன பண்ணியிருப்பான். என்ன கண்டிப்பாக ஒரு இதுக்காக சொல்கிறேன், சின்ன ஏதாவது கை கால் வராதவங்களை பாருங்கள், எங்கேயாவது கூட்டு போனாங்கன்னா அந்த பிளஸரை விட்டு கீழே இறக்குறதுக்குள்ளே படாத பாடுபடுறாங்க, அது கால் வலிக்கு விட்டுறாத விட்றாத விட்றாது அப்படின்னு பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அப்படி இருக்கிறவன் அவன் எவ்வளோ கத்திருப்பான், இவங்க எப்பா நீ பேசாம மட்டும் இரு, இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி போகிற உனக்கு சுகம் கிடைக்க போகுது. அல்லேலூயா. உடனே ஆண்டு சொல்லாரு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யார் விசுவாசத்தை பார்த்தாராம், அந்த நாலு பேர் விசுவாசத்தை பார்த்தாரு. இந்த படுத்திருந்தவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு இல்லையோ, அந்த நாலு பேருக்குள்ள என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. உடனே ஆண்டு பார்த்தாரு, அவர்கள் அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த திமிருவாத காரணத்தை சுகமாக்கி என்ன பண்ணாரு, இல்லையோயா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ இனி பாவம் செய்யாமல் என்ன பண்ணிட்டாரு, புறப்பட்டு போன என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா அது கிரியை செய்ய வைக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் அது என்ன செய்ய வைக்கும், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யும், கர்த்தரை நம்பி நான் ஜோம் பண்ணுவோம் பார்ப்போம் ஜெபித்து பார்ப்போம், அது உங்களுக்கு கிரியை செய்ய வைக்கும். விசுவாசம் இல்லைன்னா உடனே என்ன சொல்லுவீங்க, நம்ம அங்கே போவோம் இங்கே போவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி தானே செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். சில சூழ்நிலையில் சில காலை நேரத்தில் ஒரு சின்ன பாப்பா அது வயிறு வலிக்குன்னு சொல்லி கூட்டு வராங்க. கூட்டுறும்போது வெளியில் நின்றுட்டு நாங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன், தண்ணி தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள்கிட்ட, என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா அவங்கள கேட்குறாங்க. கேட்கும்போது இது சொல்லுதாங்க, என் மகளுக்கு வயிறு வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. அப்போ தம்பி சொல்ல, இல்லை உங்களை சோமனன்னு வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போங்க, போய் ஸ்கேன் பாட்டு ஸ்கேன் போட்டு என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே தையல் தைக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுது, ஒரு செல்லை வச்சுக்கிட்டு சொல்லுது. அப்போ உடனே அவங்க, இல்லை நான் இவங்களோட ஜோமன்ட்டு என்ன செய்கிறேன் போகிறேன்னு. இவங்க சொன்ன வார்த்தையில் நான் தண்ணி எடுக்கல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கேட்கும்போது ஐயோ வயிறு வலிக்கு நிற்கிறாங்க அவங்க, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையில் அது என்ன செய்யுது சொல்லுது, நம்ம என்னத்து ஜோம் பண்ண, இது உள்ளே போய் ஜோம் பண்ணவா வேண்டாமா அப்படி யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. சரி ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு சொன்ன வேலையை செய்ய வேண்டியது, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி தண்ணியை ஜோம் பண்ணி கொடுக்கேன். கொஞ்சம் தண்ணியை குடித்தது அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை, வலி இல்லை. அழகிலேயே சொல்லுங்கள். அது சொல்லுது, வலி இல்லை, முத வலியோடு அழுதுகிட்டே இருந்தவா வலி இல்லைன்னு சொல்லி அவன் நடந்தே என்ன பண்ணான். அப்போ அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னும் அழுதுகிட்டே இருந்தால் இப்போ என்ன செய்யலாம். அழகிலேயே சொல்லுங்கள். ஐ மீன் ஏன்ட்ட ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் தான் செய்கிறாரு. அவங்க விசுவாசம் அவளை சொன்னால் கூட நான் ஜோம் பண்ணுவோம் பார்ப்போம். அவங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணார், அற்புதம் செய்கிறாரு. அல்லேலூயா. நானும் சொல்கிறேன், நீங்கள் யார் என்ன சொன்னால் வார்த்தையில் நம்பாதீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க, நான் கர்த்தர்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கப்புறம் வேற எங்கே என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, எங்கள் தெய்வத்தால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வாரத்தில் இந்த தொடர்ச்சி என்ன செய்கிறேன், நான் கொடுக்குறேன் ரெண்டு காரியம், மூணு நாலு காரியம் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன விசுவாசம் நமக்கு இருந்தால் என்ன செய்யுமா, மரித்ததை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். மரித்ததை உயிர்ப்பிக்கும். எவ்வளோ நாரி போனால் அந்த வாழ்க்கை என்ன செய்யும், மாற்ற முடியும் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா. அல்லேலூயா. ரெண்டாவது சொன்னேன், விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யும், வசனத்துக்கு உங்களுக்கு கொடுக்குற வசனத்துக்கு ஜீவன் கொடுக்கும், உங்களை பரிந்து பேச வைக்கும். அல்லேலூயா அப்படி சொன்னேன். மூன்றாவதாக சொன்னேன், இந்த விசுவாசம் ஆண்டவரையே இரக்கம் செய்ய வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரையே கூட என்ன செஞ்சிடும், இரக்கம் செய்யும். அவர் என்ன பண்ணார், வார்த்தையை சொல்லிட்டு போய் ஜோமனில் முதல்ல போனதுமே, அவன் சொல்லி முடித்ததுமே முதல்ல போய் கையை வச்சுட்டாரு.
குஷ்டரோகி மேலே கையை வைக்கவே நமக்கு மனசனே செய்யாது, வராது. நம்ம நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு குஷ்டம் முடித்தவனுக்கு வீச்சு என்ன செய்யும்? இந்த குஷ்டரோகம் பற்றி தெரியுமில்ல, இப்போ நமக்கு அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு இந்த நோய் இல்லாமல் போனனால தெரியல. அந்த நோய் வாய்ப்பட்டவங்க பக்கத்தில் போனாலும் என்ன செய்யும்? ஒரு ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி வீசும். அவங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கே நமக்கு என்ன வராது? மனசே வராது. அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி புண்கள் பட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அதனால தான் ஊரை விட்டு அவங்கள ஒதுக்குப்புறத்தில் நின்றுப்பாங்க, அவுட்டரில் வச்சுருப்பாங்க அவங்களுடைய தேச சட்டத்தின்படி. இப்போ பாருங்கள், அவ்வளோ வீச்சம் எடுத்தவனை அந்த வீச்சத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் அவன் மேலே போய் தொட்டு, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்லேலூயா, நம்ம தொடுவோமா? அல்லேலூயா. அவன் ஒரு வியாதிப்பட்டவனை தொட்டு கர்த்தர் என்ன பண்ணார்? சுகமாக்கினார். அல்லேலூயா. அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. எனக்கு விருப்பம் இருக்குப்பா, நீ சுகமாகு. அல்லேலூயா. அப்படி சுகமாக்கிட்டார். அந்த குஷ்டரோகி போய் ஊருக்குள்ள எல்லார்ட்டையும் சொன்னா, ஏசு என்ன சுகமாக்குனா சுகமாக்குனான்னு சொல்லி மேலும் ஒரு 10 குஷ்டரோகியை கூப்பிட்டு வந்துட்டான். இல்லையா சொல்லுங்க, ஒரு குஷ்டரோகி சுகமாயிட்டா, அவன் 10 குஷ்டரோகியை சொல்லிட்டான். 10 குஷ்டரோகி அவர் வழியில போய்கிட்டு இருக்கல சொல்றாங்க, ஐயா எங்களுக்கும் சுகமாக்குங்க. அப்ப சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்கள தொட்டு சுகமாக்கல. எப்போதுமே இந்த பைபிள் முழுவதும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அதே மாதிரி மறுபடியும் செய்ய மாட்டாரு, முற்றிலும் வித்தியாசமாக செய்வார். நீங்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள், அப்படி நடக்காது. உங்களை சொன்னார், ஏப்பா நீங்கள் போகிற வழியிலே உங்களுக்கு சுகம் கிடைக்கும், நீங்கள் போங்க, நீங்கள் விசுவாசத்தோடு போங்கன்ட்டார். தொடலை ஒன்றும் செய்யலை, விசுவாசத்தோடு போங்க, நீங்கள் போகிற வழியிலே சுகம் கிடைச்சிருன்ட்டார். இவங்க போனாங்க. போகும்போது என்ன கிடச்சிருச்சு? எல்லாருக்கும் அந்த எதுவும் சுகம் கிடச்சிருச்சு. சுகம் கிடைச்சா ஒருத்தர் மாத்திரம் நன்றி சொல்ல திரும்பி வரா, மற்றவன் யாரும் என்ன செய்யலை, நன்றி சொல்ல வரலை. அல்லேலூயா. அவமே ஊரை பார்த்து போயிட்டான், சுகமானதே போதும், இனிமேல் அவட்ட பயணம் செய்ய வேண்டாம், போக வேண்டாம். நிறையா அப்படிதான் கூட்டங்கள் வரும். அல்லேலூயா. 10 பேர் வந்ததில் 9 பேர் போயிட்டாங்க, ஒருத்தன் தான் தங்க. அதை மாதிரி நம்ம சபைக்கு நிறையா பேர் ஜோமனை வருவாங்க, ஒரு சில பேர் தான் தங்குவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமே. நிறைய பேர் அவங்களுக்கு சுகம் கிடச்சி என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா சுகமாயிடுச்சு நான் போகிறேன். அல்லேலூயா. சுகம் அவங்க தேவை என்னது, என்னதுக்கு வந்திருக்காங்க? சுகம் கிடைக்கணும், சுகம் கிடச்சா போயிடுச்சு. ஆனால் சில பேர் நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க, சுகம் கிடச்ச அந்த சுகம் கொடுத்த ஆண்டவர் எனக்கு வேணும். அல்லேலூயா. எனக்கு இந்த அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கு வேணும், அப்படியே தங்கியிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்களும் நானும் அப்படி தங்கினவங்க, நமக்கு அவருடைய அன்பை ருசி பார்த்தவங்க. அதனால தான் அவரை விட்டு என்ன செய்ய முடியல, நம்மளும் ஏதோ ஒரு காரியத்துக்காகத்தான் வந்தோம், ஏதோ ஒரு அன்புக்காக, ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், ஏதோ ஒரு பிரச்சனையில் உள்ளே வந்தோம். அது கிடைச்சது உடனே போகலை, அது கொடுத்த நபரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர், சாகிற வரைக்கும் உண்மை நேசிப்போம்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம். அல்லேலூயா. ஆமாம், இந்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் எங்கள் கூட இருக்கணும்னு பிடிச்சிக்கிட்டோம். நீங்களும் அப்படி தானே? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். கடைசியாக சொன்னேன், அது கிரியைகள் செய்ய வைக்கும். விசுவாசம் உங்களுக்குலேருந்து என்ன செய்யும்? கிரியை செய்ய வைக்கும். உங்களை சும்மா இருக்க விடாது. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா என்ன செய்வீங்க? உங்களுக்குள்ள கிரியை அதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவீங்க. விசுவாசிக்காதவங்க ஜெபமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? ஜெபம் மாட்டேன். ஆண்டவர் இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணால் கேட்பாரு, அற்புதம் நடக்குங்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அதான் விசுவாசம் கிரியைகள் செய்ய வைக்கும். அல்லேலூயா. அந்த 4 காரியத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே கண்களை மூடலாம்.